ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கிடணும், முட்டாள்தனமா அரசியல் அடிப்படை அறிவே இல்லாம வதந்திகளை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் பிளஸ் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். ஸ்டாலின் பிளஸ் அப்படியே தான் நிற்கும். வெற்றி பெற்ற கூட்டணியை ஸ்டாலின் விட மாட்டாரு. கலைஞர் கருணாநிதியோட நுணுக்கமான புத்திசாலி மு க ஸ்டாலின். பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டின் சாபக்கேடுகள். தமிழர் நலனுக்கு அவங்க அக்கறை இல்லை, அவர் கருத்து. நான் அதில் மாறுபடுறேன். எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ரவீந்திரன் துரைசாமி சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சே. ஸோ ஒரு வழியா நீங்க இவ்வளவு தடவை இவ்வளவு நாள் சொல்லிட்டு இந்த விஷயம் நடக்கிற மாதிரி தெரியுது. அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிக்கிற மாதிரி தெரியுது. எப்படி என்ன பாக்குறீங்க? ஏன்னா ஆளாளுக்கு ஒரு வார்த்தை இப்போ ஒரு முட்டு முட்டிடுச்சு. அப்புறம் பேசிட்டு இருக்க இந்த நேரத்தோட அதிமுக தலைமையில இனிமேட்டு எந்த பேசாதீங்கன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த மாதிரி ஒரு தகவல் வருது. எப்படி? ஒரு விஷயத்த முதல்ல புரிஞ்சுக்கிடணும், முட்டாள்தனமா அரசியல் அடிப்படை அறிவே இல்லாம வதந்திகளை கிளப்பிட்டு இருக்காங்க. திமுக கூட்டணி வெற்றி பெற்ற கூட்டணி. அந்த கூட்டணியில உள்ள எல்லாத்துக்குமே லாபம். இன்னைக்கு மாடர்ன் பொலிட்டிக்ஸ் கொள்கையும் கிடையாது, குடச்சக்கரமும் கிடையாது. அக்யுமுலேட்டிங் பவர், அமேசிங் வெல்த். திமுக கூட்டணியில எல்லாருக்குமே வெற்றி கிடைக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு வெற்றி, காங்கிரஸுக்கு வெற்றி, மதிமுகவுக்கு வெற்றி, கம்யூனிஸ்டுக்கு வெற்றி, இன்னொரு கம்யூனிஸ்டுக்கு வெற்றி. அப்ப வெற்றி பெற்ற கூட்டணி எப்படி பிரிவாங்க? அடா, அரசியல் அறிவு வேண்டாமா? அடிப்படை அரசியல் அறிவு வேண்டாமா? அடிப்படை அரசியல் அறிவு இல்லாதவங்க தான் வெற்றி பெற்ற கூட்டணி பிரியும் பிரியும் பேசிட்டு இருப்பாப்புல. ஸ்டாலின் ஜோதி பாசு மாதிரி இந்த அணிய பிரியாம பாத்துட்டு இருக்கிறாரு, தெளிவா பாத்துட்டு இருக்காரு. திருமாவளவன் 10 வருஷம் அதில் பாதாளத்துல கடந்து 0.7% வாக்கெடுத்து ஸ்டாலின் கூட ஒரு கூட்டணியில போய் 2 சீட்டு 1.5 சீட்டுன்னு எடுத்துக்கலாம். அதை இவரு சீட்டு 1.5 சீட்டா கொடுத்துடலாம் உதயசீரியனை. சோ 1.5 சீட்டு ஜெயித்திருக்கிறாரு. அவர் எப்படி போய் மீண்டும் ஒரு மின்சாரத்துல தொட்டு ஷாக் அடிச்சு 10 வருஷம் அரசியல் இல்லாம போவாரு? திருமாவளவன் தெரியாதா அவருக்கு? கண்டிப்பா தெரியும். இதைத்தானே நான் சொல்லிட்டு இருக்கிறேன், 2 வருஷமா நான் சொல்லிட்டு இருக்கேன். நடக்குதா இல்லையாயா? சும்மா என்னத்தையாம் பேசிக்கிட்டு வெற்றி பெற்ற கூட்டணி அவங்கள தோக்கடிச்சாதான்யா அந்த கூட்டணி பிரியும். அதுவரை அந்த கூட்டணி பிரிய முடியாது. அதனாலதான் நம்ம சொல்றோம், ஒன் டூ உள்ளதான் ஸ்டாலின் பிளஸ் அதர்ஸ் பிளஸ் அதர்ஸ் ஸ்டாலின் பிளஸ் வர்சஸ் அதர்ஸ் தான் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ். ஸ்டாலின் பிளஸ் அப்படியே தான் நிற்கும். வெற்றி பெற்ற கூட்டணியை ஸ்டாலின் விட மாட்டாரு. கலைஞர் கருணாநிதியோட நுணுக்கமான புத்திசாலி மு க ஸ்டாலின். இது திமுகங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. எங்க ஸ்டாலின் கூட்டணியை விட்டுருவாரோன்னு பதறாரு. 4 பேர் சும்மா பொய்யா சொன்னா இந்த கூட்டணியும் மன வலிமை இல்லாம இந்த கூட்டமும் பதறது. நாம தெளிவா சொல்றோம், அந்த கூட்டணி உடையாது. அந்த கூட்டணி இன்டாக்டா இருக்கும். அது வெற்றி பெற்ற கூட்டணி. ஆர்கே நேர்ல டெபாசிட் இழந்த கூட்டணி தான் தொடர் வெற்றியா இருக்குது. காங்கிரஸுக்கு எல்லாம் கும்பகோணம் மேயர் கிடைச்சிருக்கு. காங்கிரஸுக்கு எல்லாம் கன்னியாகுமரியில வசந்தகுமார் மட்டும் டெபாசிட் வாங்கின காங்கிரஸுக்கு 8-9 MP சீட்டு கிடைச்சிருக்குது. திருமாவளவனுக்கு நான் சொல்லிட்டேன், வைகோனெல்லாம் ராசி இல்லாதவர்னு அநியாயமா அபாண்டமா பேசினான்னு தொடர் வெற்றியில இருக்கிறாரு. எனக்கு அண்ணனை பற்றி அந்த பேச்சு எனக்கு நான் கண்டனத்துக்குரியது. தொடர் வெற்றியில இருக்காரு. எப்படியா அந்த கூட்டணி பிரியும்? சும்மா என்னத்தையாவது கலர் கலரா ரீல் விட்டுக்கிட்டு தொடர்ந்து அந்த ரீலை விட்டுக்கிட்டு ஜெயக்குமார் அந்த ரீலை விடுவாரு. திமுக கூட்டணியில் இந்த 2 கட்சியும் எங்கிட்ட வருதுன்னு எந்த நாளையா சொல்லிட்டு இருக்கீங்க? கீரிய ரெக்கார்ட் பிளேக் மாதிரி திரும்ப திரும்ப பொய்யா சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த பின்னோட்டம் விடக்கூடிய முட்டா பசங்களுக்கும் சொல்றேன், எதுனாலும் லாஜிக்கலா பேசு. அந்த மோதிரம் மேட்டர் எல்லாம் ஃபுல் வீடியோவை போட சொல்லு. சுமன் ஸ்ரீராமனை சொல்லி ஃபுல் வீடியோ போட சொல்லு. அது மனுஷ புத்திரன்னு சொல்லி ஃபுல் வீடியோ போட சொல்லு. ஃபுல் வீடியோ போடாம எவனாவது என்ன பின்னோட்டம் விட்டீங்கன்னா கண்ட வார்த்தையால திட்டி போடுவேன். நியாயத்துக்கு ஒரு அளவுக்கு தான் கட்டுப்படுவேன், அல்லது பின்னி எடுத்து போடுவேன். எச்சரிக்கா இதை சொல்லிக்கிறேன். எஸ், திமுக கூட்டணி இங்க வந்து பிரியாது. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? என்ன ஆப்ஷன் இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு? ஜெயலலிதாவும் தனிச்சு போலாம். ஜெயலலிதாவும் தனிச்சு போற போட்டு அந்த தைரியம் அவருக்கு இருக்கட்டு. சீமான் தனிச்சு போறார. அண்ணா சொன்னாரு தேசிய கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு. அண்ணா வழியில போறாங்கிறாரு. ஜெயலலிதா அம்மையார் 2009லயும் 2014லயும் தேசிய கட்சியோட கூட்டணி வைக்காம, கம்யூனிஸ்ட் கூட வச்சிருந்தாங்க, அது இன்டர்நேஷனல் பார்ட்டி, கூட்டணி வைக்காம போனாங்க. அந்த வழியில நான் போறேன். பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டின் சாபக்கேடுகள். தமிழர் நலனுக்கு அவங்க அக்கறை இல்லை, அவர் கருத்து. நான் அதில் மாறுபடுறேன். காமராஜ் தான் முத வந்து கொஞ்சம் எண்ணிக்கை உள்ள
தமிழ்நாட்டுக்கு அதிக எம்பி சீட்டை நெகர்கிட்ட ப்ரெஷரைஸ் பண்ணி வாங்கி கொடுத்தது காமராஜ் தான். இப்போ நீங்க அதைத்தான் இல்ல 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 இது எல்லாத்தையும் தவறாட்டா சென்சஸ் படி தான் கொடுத்துருக்காங்க. 51 சென்சஸ் படி தான் தமிழ்நாட்டுக்கு இருந்தேன். 51 பாப்புலேஷன் படி தமிழ்நாடு. ஏன்னா நிறைய பேரு இங்க டேட்டா இல்லாம இது நான் டேட்டாவோட சொல்றேன். தமிழ்நாட்டுக்கு அதிகம் ரேஷியோ படி அதிகம். நம்ம இதை தெளிவாடுத்துங்க. ஏன் நம்ம தம்பி டிசிப்பிள்டு ரிஷியை உட்கார வைக்கிறேன். சந்திரசேகர் ஐயரும் காமராஜரும் நெஹ்ரு வந்து வட இந்தியாவுக்கு இந்துக்களுக்கு அநீதி பண்ணி தமிழ்நாட்டுக்கு அதிகம் இது பண்ணாங்க. இப்ப சப்ஜெக்ட் இல்ல ரிஷியும் நீங்களும் உட்காந்து பேசிடுங்க. ரிஷி உங்களை அவுட் அவுட் பண்ணுவாப்புல ரிஷி கிட்ட அதுல டீடைல்ஸ் இருக்கு. ஸோ இந்த புள்ளிக்குள்ள இன்னைக்கு வந்து திமுக அணி இண்டாக்டா இருக்குங்கிற கருத்தை நம்ம சொல்லிட்டோம். அடுத்து வந்து 1-1 தான் திமுக அணியை எதிர்கொள்ள முடியும். எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தி திமுக அணியை எதிர்த்தா அது தோல்வி அடையும். படுதோல்வி பழனிசாமி, 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி, படுதோல்வி பழனிசாமியா இருக்கிறாரு, அது முடியாது. அப்ப நீங்க ஈரோடு கிழக்குல எல்லாம் பெய் சுமன் ஸ்ரீராமன் எல்லாம் கட்டும் போட்டினாரு. எங்க போனாரு சுமன் ஸ்ரீராமன்? ஈரோடு கிழக்குல எல்லாம் பெய் பெருசா பெய் எல்லாமே மறிச்சுற மாதிரி செல்லவங்க பேச்சுட்டு தெரிஞ்சாங்க. என்ன ஆச்சு ஈரோடு கிழக்குல? கொங்கு வேளாளர்கள் இல்லைன்னா இந்த ஓட்டு கூட வந்திருக்காது எடப்பாடி பழனிசாமிக்கு. கொங்கு வேளாளர்கள் கை கொடுக்கலன்னா இந்த ஓட்டு கூட வந்திருக்காது. 10-15% போயிருப்பாரு. 25% எங்க இருந்து எடுப்பாரு? நான் அப்பவே சொன்னேன் இது பெருந்துறையில வைகோ ஓட்டு எடுக்கிற மாதிரின்னு. சோ இந்த புள்ளிக்குள்ளதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியே எடப்பாடி பழனிசாமி தான் பெரிய தலைவர் இன்னைக்கு உள்ள புள்ளி வரப்படி. அது நாளைக்கு மாறலாம், அது அவருக்கு கொஞ்சம் டவுன் ஆவாரு. ஆனா அவருக்கு வந்து மோடி பிரதமர்ங்கிற புள்ளிக்குள்ள நிக்கலன்னா ரொம்ப மோசம் போயிருவாரு எடப்பாடி பழனிசாமி. இதுதான் உண்மை. இந்த உண்மையை மறைச்சுக்கிட்டு 1000 பேர் மோசடித்தனமா அரசியல் அது எல்லாம் ஃபைன். அவரு அது ஒத்துக்கிறாரு. நாங்க பிஜேபி இவ்வளவு இந்த பிரச்சனை நடக்கும்போது கூட தம்பி துறை வந்து மோடி போய் பாராட்டி பார்லிமெண்ட் பேசாரு. இன்னைக்கு வந்து மோடி 3வது முறை ஜெயிப்பாரு வந்து உதயகுமார் சொல்றாரு. அதெல்லாம் ஃபைன். ஆனால் இந்த கூட்டு அப்படி எடப்பாடியே வரும். எடப்பாடியை வெளியானப்பதான் சில பேர் முயற்சி எடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ஸ்பெசிஃபிக்கா எடப்பாடியை ப்ரோக் பண்ற மாதிரியே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது. சார், நீங்க வந்து ஒரு ஒரு கூட்டணி இருக்கீங்க. அந்த கூட்டணி வெற்றி பெறுமோ இல்லையோ அதை முயற்சி செய்யணும். இப்ப என்ன சிவசேனா பாஜக கூட்டணி என்ன வந்து முதல் தேர்தல் ஜெயிச்சதா இல்ல ஜேடியு பாஜக கூட்டணி ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ஜெயிச்சதா? ஒரு டிராவல் பண்ணாங்க ஒரு பீரியடு. அந்த டிராவல் பண்ணும்போது அது கூட்டணியில இருக்கிறதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரியை பில்ட் பண்ண பார்ப்பாங்க. அதை விட்டு அந்த கூட்டணியில ஐகான்ஸ் வந்து தொடர்ந்து விமர்சிச்சுட்டு நாங்க ஒவ்வொரு கட்சியும் சொல்றாரு. ஊழலுக்கு எதிரான போராட்டம் சொல்லிட்டு சிவி சண்முகம் என்ன ஊழல் பண்ண எனக்கு தெரியும் அவர் சொல்றாரு. அப்படி சொல்றாரு. ஒண்ணு அந்த ஊழல் எக்ஸ்போஸ் பண்ணும் இல்ல பேசவே கூடாது. இதுதானே பிரச்சனையா இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு சீமான் ஒரு பெரிய த்ரெட்டா நிற்கிறாரு. இது வந்து நான் தான் ஆணித்தனமா சொல்றேன். நான் சொன்னா கரெக்டா இருக்கும். சீமான் திருவொற்றியூர்ல 3வது போவாருன்னு தான் நான் சொன்னேன். கமலஹாசனும் தினகரனும் ஃபைட் பண்ணுவாங்க கோயம்புத்தூர்லயும் கோயில்பட்டிலையும் சொன்னேன். கரெக்டா வந்து உள்ளாட்சி தேர்தலில் சீமான் 3வது இடம் வர முடியாதுன்னு தான் சொன்னேன். அது கரெக்டா வந்தது. சீமான் வந்து சட்டமன்ற தேர்தலில் 7% 8% வருவார். 7% வந்தாரு. சீமானை பற்றி நான் பேசுறதெல்லாம் கரெக்டாக வரும். நீங்க உங்க ஒத்துக்க மாட்டீங்க. இல்ல ஒத்துக்கிட மாட்டேங்களா? நீங்க எது நீங்க விஷயத்தை ஓபிஎஸ் பார்த்தா அவர் பார்த்தா லாஜிக் இருக்கு. ஏன்னா பாஜக ஓபிஎஸ் சீமான இருந்தான்னு பாஜக போனாங்க. சீமானே இன்னைக்கு வந்து பாஜக கூட்டணி உடஞ்சி வரவேற்றுட்டு இருக்காரு எடப்பாடிகிட்ட. எஸ் அது அது அதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி. அவர் ஸ்ட்ராட்டஜி அதுதான். இந்த இடத்துக்குள்ள என்னன்னா எடப்பாடி பழனிசாமி பிரதமர் வேட்பாளர் நிக்கலன்னா அவர் கட்சி 2 ஜாதி கட்சி. பெரியார் தொண்டர்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் போலிகளாட்டு கோழைகளாட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சங்கராச்சாரியா இருக்க இதுக்கு கொஞ்சம் பேரு ப்ரொட்டஸ்ட் பண்ண அந்த பிராமண சமுதாயத்தை மட்டுமே பேசிக்கிட்ட ஒரு கோழைகளாட்டு சமூக நீதி சூறையாடலை பற்றி புரியாத கருத்து குருடர்களாட்டு பெரியார் தொண்டர்கள் இருக்காங்க. நாம அதை ஆணித்தரமா சொல்றோம். அதிமுக அன்னைக்கு சமூக நீதியை சூறையாடக்கூடிய கட்சி. அது கொங்கு வேளாளர் வன்னியர் 2 ஜாதிக்கான கட்சியா இருக்குது. இதை டைலூட் பண்ணணும்னா ஒரு இந்துத்துவா இந்துங்கிற கலர் வேணும், பாஜக வேணும், மோடி வேணும். மோடி பிரதமர்ங்கிற புள்ளிக்குள்ள இல்லாம எடப்பாடி தரிச்சு போனாருன்னா வடக்க நான் வன்னியர் நான் பெனிஃபிஷரி ஏடிஎம்கே காஸ்ட் எல்லாம் ரெட்டை அலைய பிச்சு தூரத்துக்கு போட்டுட்டு பலையர்கள் எல்லாம் ரெட்டை அலைய அவங்க எல்லாம் திமுக பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவங்க வந்து தெளிவா வந்து சீமான் பின்னாடி போவாங்க. அதே மாதிரி கொங்கு மண்டலத்திலையும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே எல்லாம் சீமான் பின்னாடி போவாங்க. இந்த த்ரெட்டு எடப்பாடிக்கு இருக்கு. அவர் ராஜதந்திரி, கிரவுண்ட் ஓல்ட் பொலிட்டீஷியன். ரவீந்திரன் துரைசாமி சொன்னா அதுல உண்மை இருக்குன்னு அவருக்கு தெரியும்.
இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு மோடி பிரதமர் புள்ளிக்குள்ள அவர் வந்து தீர்வாருங்க, அவர் மோடி பிரதமர் புள்ளிக்குள்ள வருவாருங்க, வரலன்னா சீமான் அவரை சமூக நீதி சூறையாடல 100% காஸ்ட கன்ஷிராம் பாணியில தட்டி தூக்கி அவரை நான் மூணாவது முறையா கீழே தள்ளி சீமான் எழுப்பி போயிருவாருங்க. வந்துதாங்க ஆகணும். கேபி முனிசாமிக்கும் சி வி சண்முகத்துக்கும் ஆணித்தரமா அடிச்சு சொல்றாங்க, மோடி பிரதமர் புள்ளிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துதாங்க தீரணும். பாக்கலாம். இல்ல இல்ல எங்கிறேன் இது இது வந்து இந்த நான்பிஷிய காசு கொஞ்ச நாள் ரெண்டு மூணு மாசம் ஓபிஎஸ் போவான்னு நீங்க அப்படி சொல்லலையே. ஓபிஎஸ் முன்னாடியே சொல்லலையா வெள்ளால கவுண்டர் இல்லாத பொய்யா கேட்காத நான் சொல்லல. சரி ஓகே. ஏன்னா இப்ப தினகரன் எடுத்த மாதிரி நீங்க எடுப்பான்னு சொன்னீங்களே. தினகரன் அந்த ஓட்டு வந்து திமுக போய் எடப்பாடியை தோக்கடிக்கிறதுக்கு போகும்னு சொன்னேன். புரிஞ்சுக்காம தப்பா பேசி கேள்வி கேட்காத. சரி ஓகே. இது அப்படி போறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கரெக்டா தான் பேசுவேன், அதுல எந்த மாற்றமும் இல்லை. எடப்பாடி எதிராக முக்குலத்தோர் வந்து எதிராக இருப்பாங்க. முக்குலத்தோர் வந்து மன்னிக்க மாட்டாங்க. சசிகலா தினகரன் ஓபிஎஸ் இதுல எடப்பாடி முக்குலத்தோர் ஏத்துக்க மாட்டாங்க. முக்குலத்தோர் பொலிட்டிக்கல் வைப்ரன் கமிட்டின்னு தான் பன்னீர்செல்வம் தவிர இது நான் இதுல வந்து சீமான் ரெண்டு தடவை எமர்ஜி ஆயிருக்கிறார். ஆமா எடப்பாடி தானே பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. ஆமா மூணாவது தடவை நான் பாதிக்கப்படுவேன்னு சொல்றேன். நீங்க அத்தனை அரசியல் விமர்சனங்களை வச்சுக்காள் பாதிக்கப்படாதுன்னு சொல்றவன் ரெக்கார்ட் பண்ணு எவன் சொல்ற சரியா வருது பாத்திரலாம். சார் நான் வந்து நீங்க சொன்ன வச்சுதான் கேட்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க எடப்பாடி முதல் எதிரி யாரு? எடப்பாடி முதல் எதிரி ஓ பன்னீர் செல்வம். அப்ப ஓ பன்னீர் பாஜக கூட்டணி இவர்கிட்ட பாஜக எங்க போவாங்க நீங்க? அது இன்னொரு ஆஸ்பெக்ட். அதுதான் மெயின் அவர் பாக்குறாரு. நாளைக்கு வந்து சீமான் வந்து 7-10 ஒரு மூணு தேர்தல் நாளைக்கு 10-15 வரை எடப்பாடி நான் அவர் கிளியர் ஆகிருக்கேன் ஸ்டாண்ட்ல. நாளைக்கு பாஜக வச்சு ஒரு பவர்னு யாரால இருக்க முடியும்? சீமான் கிடையாது. பன்னீர்செல்வம் தினகரன் சீமான் விஷயத்துல மற்றவங்க சொல்லாத ஒரு ஆஸ்பெக்ட சொல்றேன். பெரியார் தொண்டர்கள் சொன்னவங்க எல்லாம் கோழைகளா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஜாதியை பற்றி இதை பேசுறதுக்கு முதுகலம் பெற்றவங்களா இருக்காங்க. நான் தைரியமா பேசுறேன், நீங்க ஏன் என்ன கோழையாக்குறீங்க? நான் அப்படி நான் சொல்லவே இல்லையே. நீங்க சீமான் சார், நீங்க சீமான் பத்தி பேச ஒவ்வொரு கருத்து நான் பதிவுதான் இருக்கேன். பட் என்னோட கேள்விகளை தான். பட் யதார்த்தம் என்னன்னா, இன்னைக்கு எடப்பாடிக்கு வந்து சீமான் அது இன்னொரு ஆஸ்பெக்ட், அது இன்னொரு தினகரன் பெரிய அது இன்னொரு ஆஸ்பெக்ட். மோடி பிரதமர் புள்ளியில இபிஎஸ் வந்து கோட்டை விட்டாருன்னா ஓபிஎஸ் ஆளாயிருவாரு, ஓபிஎஸ் ஆளாயிருவாரு, தினகரன் ஆளாயிருவாரு, அன்புமணி ஆளாயிருவாருங்கிறது இது எல்லாரும் பேசக்கூடிய ஆஸ்பெக்ட். இந்த ஆஸ்பெக்ட் நான் பலமுறை பேசிட்டேன். இன்னொரு ஹிட்டன் ஆஸ்பெக்டும் இருக்கு. செங்குந்தர், பறையர், உடையார், முத்தரையர், யாதவர் போன்றவங்களோட, தேவேந்திர குலவர் போன்றவங்களோட சமூகங்களோட சமூக நீதி எழுச்சிய பேசி நாம தான் ஹைலைட் கொண்டு வர முடியும். அல்லது சி பி சண்முகமும் கே பி முனிசாமியும் பெரியாருக்கு பாராட்டுறான்னு சொல்லி இந்த சமூகங்களை ஏமாத்திடலாங்க. ஏமாடி ஜாதி, இழிச்சவா ஜாதின்னு அவங்க ரெட்டையில இருக்குன்னு காரியம் மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. அதை அடிச்சு தவிர்க்கிறதுக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ அந்த இடத்துல வாய்ப்பு கிடைக்கும்போதெல்லாம் பேசிதான் தீரணும். அந்த ரஜினிகாந்த் வச்சு நினைச்சோம், அந்த ரஜினிகாந்த் வரல. சகோதரர் சீமான் அதை எடப்பாடியை வீக்கன் பண்ணி அவரோட அந்த சமூக சூறையாடல நாம் தமிழர் அதை அடிச்சு தூக்கி மேல ஏறுவாங்கன்னா யார்ட்டு நம்ம அதுக்கு வெளிச்சம் கொடுக்குறோம், பப்ளிசிட்டி கொடுக்குறோம். கே பி முனிசாமி கிட்டையும் சி வி சண்முகத்திட்டையும் நியூஸ் சேல கூட இதை உட்கார்ந்து விவாதிக்கிறதுக்கு தயாரா இருக்கும். சமூக நீதினா எதுங்கிறது அவருக்கு புரியட்டு. சும்மா பெரியாருக்கு பாரதத்தினாலாம் கேட்டுக்கிட்டு சமூக நீதி சூறாட முடியாது கே பி முனிசாமி ஐயா அவர்களேங்கிறத நம்ம நியாயமா நாணயமா கருத்துக்களோடு தரவுகளோடு சேலஞ்ச் பண்றோம். அதுதான் நம்ம எல்லா இடமும் பேசிட்டு இருக்கோம். சரி ஓகே. இப்போ வந்து அடுத்த கட்டத்தை இந்த கூட்டணி சேருமா சேராதா? சேரும். இப்ப ஜெயக்குமார் என்னோட கருத்தை கட்சியின் கருத்துன்னு இன்னைக்கு பேசாண்டாங்கிற மாதிரி எடப்பாடி சொல்லி இருக்கதா சொல்றாரு. ஆர் உதயகுமார் மோடி தான் பிரதமர்னு சொல்றாரு. அப்போ சேரம் தான் இங்க பிரச்சனையே சீட்டு தகராறு தான். ஓகே, சீட்டு தகராறு எவ்வளவு சீட்டு கேக்குறாங்க நினைக்கிறீங்க? அந்த நம்பிக்கை அந்த எண்ணிக்கைய இவரு ஆதன் மாதேஷியாங்கிட்ட கமிட் பண்ண பார்த்தாரு. கமிட் பண்ணல, உங்ககிட்ட கமிட் பண்ணல. எடப்பாடியும் டஃப் ஆர்கேனர் தான். எடப்பாடி ஆனா இது வந்து ஒரு விஷயம் பண்ணல. ஒரு விஷயம் நீங்க வந்து வழக்கமா காங்கிரஸ்னா காங்கிரஸ்க்கு வந்து பார்கெனிங் கெபாசிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கு, டிமாண்ட் இருக்குன்ற போதுல அவங்க லிமிட்டை மீறி சீட்டு கேட்கிறிங். எம்ஜிஆர் சரண்டர் ஆனாப்ல கலைஞர் சரண்டர் கலைஞர் 15 சீட் கொடுத்தாரு, சீட் கொடுத்தாரு, அப்புறம் 41 சீட் கொடுத்தது. இதனால திமுக தோல்விக்கு அதுக்காக காரணமாக இருந்தது.
சார். ஆனா பாஜக இதுவரை நீங்க வடமாநிலங்களை பண்ணன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க என்னன்னா அவங்க கெமிஸ்ட்ரியை பாதிக்காதவரை சிஎஸ்சி சீட் கேட்டிருந்தாங்க. இப்ப வந்து அவங்க நீங்க சில பேர் 15 சீட் 20 சீட் கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது இந்த ஏடிஎம்கே கேடர்ஸ் எதுல ஒர்க் பண்ண மாட்டாங்க. இல்ல அதுல நீங்க என்ன பிரச்சனைனா வந்துச்சு அதிமுக பிளவுபட்டிருக்கு சார். இதுவும் அதுதான் நீங்க அவங்க அவர் 95% வார்னேஷன் இருக்கு. தஞ்சாவூர்லயும் தேனிலயும் ஒரு ஒரு செக்ஷன்ஸ் இருக்காங்களா? பட் நீங்க சொல்ற அண்ணா ஓபிஎஸ் வந்து 1000 சொல்லுங்க வம்சி. முடிவு எடுக்கிறவங்க தங்க லாபத்துக்கு தான் முடிவு எடுப்பாங்க. பிளவுபட்டம் பிறகு எடப்பாடிக்கு செல்வாக்கு என்ன, பன்னீர் செல்வாக்கு என்ன, தமிழ எவ்வளவு நிரூபிக்கல. இதுவும் ஃப்ராடு பசங்க ஃப்ராடுத்தனமா பண்றாங்க. நீங்க சொன்னாலும் அது ஃப்ராடுத்தனம் தான். சப்போஸ் எப்படியும் இருந்துட்டு போட்டு அது வேற விஷயம். அது நிரூபிக்கப்படலைங்கிற உண்மை தானே? ஏன் ஃப்ராடுத்தனத்தை பண்ணி எடுத்துறீங்க? ஏன் மோசடித்தனத்தை பண்ணி எடுத்துறீங்க? அது நிரூபிக்கப்பட்டிருக்கா தமிழக அளவுல? எம்ஜிஆரும் கலைஞரும் பிரிஞ்ச பிறகு தமிழக அளவுல 1977 இந்திரா காந்தி அம்மையாற்ற கரம் எம்ஜிஆர் தப்பிட்டாரு. அதுக்கு பிறகு 77 அவர் 30.3 எடுத்தாரு, 24.8 இவர் எடுத்தாரு. அது நிரூபிக்கப்பட்டது 77 நிரூபிக்கப்பட்டது. அதை விட சட்டமன்றத்தில் கலைஞர் எமர்ஜி ஆனாரு. இந்திரா காந்தி அம்மையாருக்கு தமிழ்நாட்டில் வேல்யூ அது நமக்கு தெரியும். எம்ஜிஆரோட இந்திரா காந்தி அம்மையாருக்கு வேல்யூ இதை சொன்னா எம்ஜிஆர் சீன் கொஞ்சம் பேர் பொங்கிட்டு வராங்க. டேட்டாவோட தான்ப்பா சொல்றேன், பொங்காதீங்க, அமுங்க அமுங்குங்க. ஸோ அது தெரிஞ்சது. அதே மாதிரி எடப்பாடிக்கும் பன்னீர்செல்வத்துக்கும் என்ன செல்வாக்குங்கிறது வந்து 24 தமிழக அளவுல ரெண்டு பேரும் நின்னும் முறவு தானே தெரியும். இப்போ ரெண்டு பேருமே மோடி பிரதமர் இருக்கிறாங்க. எடப்பாடி மோடி பிரதமர் இருக்கிறாரு, பன்னீரும் மோடி பிரதமர் இருக்கிறாரு, சொல்லியிருக்காரா இல்லையா? ஆனா எடப்பாடிக்கு மட்டும்தான் டெல்லியில இருந்து மோடி பக்கத்துல இருக்கிற வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எடப்பாடிய பெரிய சக்தியாட்டு அவங்க மதிக்கிறாங்க. அது மோடிக்கும் அது பிளஸ், இன்டர்நேஷனல் லெவல்லையும் இந்திய லெவல்லையும் பிளஸ். அது எடப்பாடிக்கு நான் நன்றி தெரிவிச்சுட்டேன் மோடி சார்பா. உண்மை சப்போஸ் வந்து பன்னீர்செல்வம் இப்ப என்ன பண்றாரு, அவரும் வந்து மோடி நிற்கக்கூடிய பாஜக இடத்துல நான் கேண்டிடேட் போடல, நான் எங்களுக்கு நாங்க ஜெயித்தாலும் மோடியை தான் பிரதமராக சொல்லுவோம்னு எடப்பாடி நிற்கக்கூடிய இடத்துல மட்டும் கேண்டிடேட் போடுறாரு. அப்போ ரெட்டேலியில் எடப்பாடி நிற்கிற இடத்துக்கும் பன்னீருக்கு கேண்டிடேட்டுக்கும் அவர் பன்னீர் வந்து லாஸ்ட் மீட்ல என்ன சிம்பிள்ங்கிறது கடைசியில தெரிய வரும். ஒரு போட்டி நடக்கும், அதுல பன்னீருக்கு ஒரு வாக்கு வலிமை வரும். பாஜக தொண்டர்களே வந்து எடப்பாடி நம்ப தன்மையற்றவர், மாஸ்டர் ஆஃப் தி ஆர்ட் ஆஃப் டிச்சிங், நம்ம வந்து பன்னீருக்கே போட்டுருவோம் இந்த தொகுதியில அவரு என்று பாஜக தொண்டர்கள் போடலாம். அதிமுக தொண்டர்கள் ஜெயலலிதாவின் விசுவாசி பன்னீர்னு போடலாம். இப்படி ஒரு 14 தொகுதியில எடப்பாடி பழனிசாமி 3வது இடத்துக்கு பன்னீர் தள்ளிட்டாருன்னா அதாங்க ரெட்டேலையை மீறி போடுவாங்களா? ரெட்டேல மீறி தானே போட்டிருக்காங்க. ரெட்டேலையை மீறி தானே வாக்குவலிமை விஜயகாந்த் எடுத்திருக்காரு, வைகோ எடுத்திருக்காரு, நம்ம சீமான் எடுக்க போறாரு. விஜயகாந்த் ரெட்டேல மீறி தான் சீமான் எடுக்க போறாரு. பிரமொழியாளர் சகோதரரே, ரெட்டேல மீறி தான் சீமான் ஓட்டு எடுக்க போறாரு சகோதரரே. சார் வளரலாம் சார். நீங்க வந்து சீமான் வந்து எடப்பாடி எடுக்கிறார் இல்லையா, வந்து முக்தார் எடுக்கிறாரு சீமான் அரசியல் இன்னைக்கு இருக்கு. பதிவு பண்ணுங்க சார், ரெண்டு ஜாதி கட்சியா அதிமுக போயிட்டா இல்லையா சார்? முதுகுளும்புள்ள பெரியார் தொண்டர்னா ஒத்துக்க. நீங்க வந்து 2000 மற்ற ஜாதி எல்லாம் ஏமாளியா சார்? ரெண்டு ஜாதி அதிமுக போன கட்சி வந்து காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி கிடையாது, ஜெயலலிதா பண்ண டெமோக்ராட் அரசியா சார். இன்னைக்கு அதுக்கு பதிலடி கொடுக்கு சார். ஜெயலலிதா டெமோக்ராட்னா அன்னைக்கு ஜெயலலிதா இருக்கும் போது கல்லறக்கூடிய ஜாதியை சேரசோழ பாண்டியன் சொல்லும் போதும் முதன் பழனிசாமிக்கு அப்பாவும் சி வி சண்முகமும் கே பி முனிசாமியும் ஆமா ஆமான்னு அடிமைகளா இருந்தாங்க. இன்னைக்கு 1000 கோடிகளை வச்சுட்டு அடிமைகளாக இருக்காங்க சார். இன்னும் இவங்க 10000 கோடிகள் சம்பாதிக்கதா சார்? அடுத்த ஜாதிகள்லாம் மற்ற ஜாதிகள்லாம் ரெட்டலைக்கு ஓட்டு போட்டு ஏமாறணும்னு சொல்றீங்க சார். பெரியார் தொண்டர்களுக்கு முதலும் இல்லைன்னா அவங்க முதலும் இல்லாதவங்க அங்க பேச மாட்டாங்க. நான் செங்குந்தருக்காக பேசுறேன், நான் பழையருக்காக பேசுறேன், நான் உடையாருக்காக பேசுறேன், நான் முத்தரையருக்காக பேசுறேன், நான் தேவேந்திரபுரம் வேளாண்காக பேசுறேன். பதிவு பண்ணுங்க சார் அந்த சமூகம் உடனட்டு. கண்டிப்பா சார், நீங்க இந்த கம்யூனிட்டிகள் சப்போர்ட் கேஸ் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. பத்திரப்பா சீர இடஒதுக்கீடு வரும்போது அதுல இருக்க அநியாயத்தை நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க எல்லா பையன். ஆனா நீங்க எல்லாம் இந்த சமூகங்களை கண்ண மூடி நாம் தோல் ஓட்டு போடுறீங்க. அப்படி சொல்ல வரல, அப்படி சொல்ல வரல. கண்ணை மூடிட்டு ஓட்டு போடுன்னு சொல்ல, எங்க அண்ணா ரஜினிகாந்த் வந்து எங்க அண்ணா ரஜினிகாந்த் வந்தோம்னா நாங்க சமூக சூழல பிரிச்சால வாலி பிடிச்சு அடிச்சிருப்போம்னு சொன்னோம். இப்போ அவங்களுக்கு கூடிய ஆப்ஷன் எடப்பாடிய வீழ்த்துறதுக்கு சீமான் தான் ஆப்ஷனா இருக்குது. சீமானும் பொது தொகுதியில் ஆதி தமிழரை போடாரு, படிச்ச பழைய சமூக ப்ரொஃபஸர்கள் எல்லாம் தென்சென்னை போன்ற இடங்கள்ல கேண்டிடேட்டா போடுறாரு. அது இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு உமன் ரிசர்வேஷன் வரும்போதே அவர் 50% உமனுக்கு கொடுக்குறாங்க. இது ஆதி தமிழர்னு பழைய சமூக
பெண்கள் எல்லாம் பொது தொழில விடுறாருங்கிறது நமக்கு கண்ணுக்கு எதிராக தெரியல. இதுக்கு நான் மக்கள் மத்தியில் இதை கொடுக்குறேன். சமநீ சூறையாடல் என்னன்னு, சமநீன் என்னன்னு கே பி முனிசாமி உணரட்டு. கே பி முனிசாமிகிட்ட நான் நியூஸ் டேல இருந்து வாதிக்க தயாரா இருக்கிறேன். அவர் என்ன வந்தவங்கள்ட்ட எல்லாம் சும்மா கமாண்ட் அடிச்சுட்டு இருக்கிறாரு, நேருக்கு நேர் வரட்டு பார்ப்போம். சரி ஓகே. இப்போ வந்து இப்போ எந்த தரப்புல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கூட்டணி வாங்க நினைக்கிறீங்க? ஏன்னா திரு கேசவ நாயகம் அண்ணாமலை பேசிட்டு இருக்காரு, இந்தியோ சர்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு, இதுல வந்து எங்க முடியும்? ரெண்டு வருக்கும் தேவைங்க. ஒரு வாரம் எடப்பாடி வந்து இந்த மத்திய பிரதேச ராஜஸ்தான் சத்தீஸ்கர் எலெக்ஷனுக்கு அப்புறம் பிஜேபியோட சீட் ஷேரிங் பேசலாம் நினைக்கிறாரோ? லாஸ்ட் மினிட்ல சீட் ஷேரிங்ல அவர் டஃபா இருப்பாருங்க, அதுல நான் மறுக்க வரல. ஆனா மீண்டும் சொல்றேன், அவரு மோடி பிரைம் மினிஸ்டர் இந்துத்துவம் இல்லைன்னா ஜீரணிக்க முடியாது. சீமான் பலகீனப்படுவார், ஜீரணிக்க முடியாது. அது ஒரு புறமொழியாக அப்படி இருக்கிறதால எனக்கு ஒன்னும் ஆட்சி இல்ல. அது இருந்தா தீரணும். இது வந்து நீங்க இன்னைக்கு சீமான் கேட்கும் போது நீங்க ஆயுத தமிழர் சீட்டு கொடுத்தீங்களா சொல்லிட்டு தெளிவா பரையருக்கும் தேவேந்திர திமுக மந்திரி கேட்கிற சீமான் அந்த சமூகத்தை விட்டு வரும்போது சீமான் பண்ற அந்த டெமோக்ரட் அரசியல கேள்வி எங்கதான் செய்வாங்க? இப்போ அருந்ததியர்களை பற்றி இப்போ கொஞ்சம் சார் பேச உதயநிதி இந்த கேள்வி கேட்கிறாரு சார். நான் கேட்கிறேன், இது நீங்க வந்து சனாதன தகவல் பேசுறீங்களே, அப்ப வந்து நீங்க உங்க அமைச்சரவையில ஏன் பறையர்கள் மந்திரி பதவி கொடுக்கல பட்டியலட்சம் முதல் சொல்லி இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. ஏன் அருந்ததியை மென்ஷன் பண்ணல? உங்களுக்குள்ள ஒரு இஷ்யூ உங்களுக்கு இருக்கதான் செய்யும். அந்த இடத்துல ராமச்சந்திரன் நாயுடு நினைச்சவங்க நம்ம அதுக்குள்ள நேஷனல் மைண்டா தான் இருக்கு. நான் இப்போ நாம் தமிழர் தம்பி கேட்கிறேன், உங்களை விவாதங்களை பார்க்க நாம் தமிழர் தம்பிகள் ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு வந்து சீமான் ஒரு விஷயம் சொல்றாரு, 9 மந்திரிகளுக்கு பதவி கொடுத்துருக்கீங்க அமைச்சர், 9 பிரபலைய பேசும் மந்திரி அவர் கணக்கு சொல்றாரு. ஓகே, அந்த அது கூட டிஸ்கூட்டில் போற எனக்கு அதுல சில இது குறிப்பா நான் கம்யூனிட்டி பேரை மென்ஷன் பண்றேன். நாயுடு சமூகத்துக்கு 3 மந்திரி கொடுத்து அதிகம் நான் ஃபீல் பண்றேன். ஒத்துறேன், சீமான் அவர்களுக்கு நேர்மையும் நியாயமும் இருந்தா நீங்க சொல்ற சப்பல்டன் கேஸ்ல போராடுறாங்களா? ஏன் வெள்ள 9 வேலை கொண்டு 4 மந்திரி கொடுத்தீங்க, ஏன் கல்லருக்கு 3 மந்திரி கொடுத்தீங்கன்னு சொல்லி அவர் கேட்கணும். அப்ப கேட்க அவர் கேட்கிறாரா? அது கேட்டுட்டு நீங்க அப்ப நாயுடுவும் கேள்விங்க. நான் இந்த கமிட்டி மட்டும்தான் டாகி பண்ணு சொல்லி பாஜக மைனாரிட்டி ஒரு மெஜாரிட்டியை போலிடைஸ் பண்ற அரசியல் தான் பண்ணிட்டு இருக்காரு. உங்க கேள்வியை நீங்க பதிவு பண்றதுல ஒண்ணும் தவறு இல்ல. சீமான பொறுத்தவரை அவர் கட்சியில வந்து மற்றவங்களோட பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் பன்னார் நாவிதர் போன்றவர்கள் குரல் அவர் ஒலிக்கிறாரு. அந்த சமூகங்கள் மத்தியிலையும் அவர் மீது ஒரு பார்வை வருது. அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்படிக்குது. எடப்பாடி பழனிசாமி அதில் பலகீனப்படுறாரு. அது நீங்க உங்களை மாதிரி 4 பேர் சேர்ந்து அதை காப்பாற்றிட முடியாது. நாம அதை ஹைலைட் பண்றதுல சீமானுக்கு ஒரு பிளஸ் கிடைக்கும், எடப்பாடிக்கு ஒரு மைனஸ் வரும். ஓகே சார்.